எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல அருமையாண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய்மை துதிக்கிறோம். உடைய வசனங்களை பூமியிலே சகல காரியத்தில் நீர் மகிமைப்படுத்திருக்கிறீர். இந்த வசனத்தினாலே நீர் எங்களோடு பேசும், எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாய் நீர் மாற்றும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். திருமறையின் திவ்ய காட்சிகளிலே லேவி ஆராகமத்திலே ஆண்டவருடைய அந்த பழைய ஏற்பாட்டின் வழி நடத்ததை நாட்களில் அவர் விதித்த அந்த கடுமையான கட்டளைகளை நாம் பார்த்தோம். ஆண்டவர் வந்து என்னுடைய நுகம் இலகுவாயிருக்கும் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் லகுவான நுகம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கடுமையாய் மாறியிருந்ததா, இல்லை கடுமையான நுகம் லகுவாய் மாறியதா என்ற கேள்விக்கு பதில் நாம் சொல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய வழிநடத்துதல்கள் வித்தியாசமாயிருந்தாலும் அவருடைய இரக்கங்கள் மாறாதவையாயிருக்கிறது. புதிய ஏற்பாடுல அதிக இரக்கம் உள்ளவர், பழைய ஏற்பாட்டுல ரொம்ப கடுமையான தேவன், அப்படிலாம் ஒன்றுமில்லை. ஆனால் இந்த சட்ட திட்டங்களுக்குள் தங்களை உட்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் சுகமாக இருப்பார்கள் என்று நிச்சயமாய் நாம் அறியலாம். ஒவ்வொரு நாட்டுக்கும் சட்டத்திட்டங்கள் வித்தியாசமாய் இருக்கிறது. இந்திய சட்டத்திட்டங்களை பார்த்தால் சட்டங்கள் கடுமையான சட்டங்கள் கிடையாது. சட்டத்தை ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் மீறுவதை பார்த்திருக்கிறீர்கள். அந்த சட்டத்தை மனிதர்கள் மீறுவதினாலே அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எவ்வளவோ பயங்கரமான பிரச்சனைகள் வருவதை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப சரியான உதாரணமாய் சொல்ல வேண்டுமென்றால், போக்குவரத்து சட்டங்களை யாரும் அங்கு மதிப்பதில்லை. போக்குவரத்து சட்டங்களை மதிக்காமல் இருப்பதினாலே அநேக விபத்துக்கள், இப்படியெல்லாம் பயங்கரமான காரியங்கள் வருகிறது. அமெரிக்க ஐக்கிய நாடுல சட்டங்களை மனிதர்கள் எந்த அதே மனிதர்கள் இந்தியாவில் இருக்கும் அதே மனிதர்கள் அமெரிக்க தேசத்திற்கு வந்து சட்டங்களை மீறாமல் இருக்கும்படியாய் தங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள். அதற்கு காரணம் இங்கு இருக்கும் கடுமையான சட்டத்திட்டங்கள். அப்போ சட்டத்திட்டங்கள் கடுமையாய் இருப்பதினாலே மனிதர்களுக்கு அது தீமை செய்கிறதா நன்மை செய்கிறதா? சட்டத்திட்டங்கள் கடுமையாய் இருப்பதினாலே மனிதர்களுக்கு அது நன்மை செய்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த சட்டத்திட்டங்கள் மிகவும் கடுமையாய் இருக்கும் போது அதன்படி நடக்கும்படியான கிருபைகளையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். சட்டங்கள் லகுவாய் இருக்கும் போது மனிதர்கள் அந்த சட்டங்களை வளைக்கிறார்கள், அந்த சட்டங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க தவறி விடுகிறார்கள். இன்றைக்கு வந்து தேவன் வேறு ஒரு காரியத்தை குறித்து அவர் என்ன பேசியிருக்கிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அந்த தியானத்திற்கு ஆதாரமாக லேவியாரகமும் 25வது அதிகாரம் 1-9 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். கர்த்தர் சீனாய் மலையில் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7வது வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழியாமலும் தானாய் விளைந்து வயரானதை அறுக்காமலும் கிளை கழியாததை விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாயிருக்க கடவது. தேசத்தின் ஓய்விலே பயிரானது உங்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக. உன் வேலைக்காரனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலிக்காரனுக்கும் உன்னிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும்
உன் நாட்டு மிருகத்துக்கும் உன் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்துக்கும் அதில் விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமா இருப்பதாக. அன்றியும் 7 வருஷங்களுக்குள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு நாட்களும் 79 வருஷமாகும். அப்பொழுது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசம் எங்கும் எக்காலம் சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். 9 தானையா? ஆமா ஆமா, அவ்வளவுதான். நான் ஏற்கனவே இதை சொல்லி இருக்கிறேன். தேவன் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார், அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று 2 வார்த்தைகளை நாம் தியானித்தோம். அப்பொழுது அந்த ஓய்வு நாளிலே தேவன் என்ன செய்தார்? ஓய்வு நாளிலே தேவன் அதை ரம்யமாக்கினார், அதை சந்தோஷமாக்கினார். அப்போ என்னன்னா, மனிதர்களுக்கு வேலை செய்வதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த வேலை செய்வதற்கான அந்த வேலை பளு மனிதர்களுடைய இதயத்தில் இருக்கிறது மாதிரியே, ஓய்வு நாளை அந்த ஓய்வை நாம் வந்து முக்கியமாய் கருத வேண்டும் என்று சொல்லி அந்த ஓய்வுக்கு தேவையான காரியங்களை நாம் என்ன செய்யணும், யோசிக்க வேண்டும். அப்போ ஓய்வு ரொம்ப முக்கியமா, வேலை ரொம்ப முக்கியமா? வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஓய்வு தான் முக்கியமாக தெரிகிறது. ஓய்வு நாளுக்காக நாம் வேலை செய்ய வேண்டுமே தவிர, வேலை செய்வதற்காக ஓய்வெடுக்க வேண்டும் என்பதில்லை. இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் நான் இங்கு வந்தபோது ஒவ்வொரு மனிதர்களும் அந்த அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் அந்த வீக்கெண்டை சுற்றித்தான் இருக்கும். இந்த வாரத்தின் இறுதியில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று ஒருவரை ஒருவர் அவர்கள் பேசிக் கொள்வதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த அவர்கள் வேலை செய்வதெல்லாம் அந்த வாரத்தின் இறுதி நாளிலே அந்த நாட்களை எப்படி மனரம்யமாய் கழிக்கப் போகிறோம் என்பதை குறித்து தான் இருக்கும். அதற்காகவே அவர்கள் வந்து ஆயத்தங்களை செய்வார்கள். அந்த அந்த வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்த உடனே எங்கேயாவது புறப்பட்டு போவார்கள், இல்ல வேறு யாராவது ஒரு நண்பர்களுடைய வீட்டிற்கு சென்று விடுவார்கள். அந்த 3 நாட்களையும் இந்த வெள்ளிக்கிழமை இரவில் ஆரம்பித்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முழுக்க முழுக்க இந்த வீக்கெண்டை வந்து நல்லபடியாய் சந்தோஷமாய் கழித்துட்டு அதுக்கப்புறம் மண்டேக்கு வந்து தங்களுடைய வேலைகளுக்கு ஆயத்தமாய் விடுவார்கள். இது நம்ம வந்து வேறு நாடிலிருந்து வரும்போது இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாய் இருக்கும். ஏனென்றால் நம்ம நாட்டில் வந்து ஓய்வு நாட்களிலே வேலை செய்வது மிகப்பெரிய ஒரு வேர்ச்சுவாய் காணப்படும். அது வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு காரியமாக காணப்படும். ரொம்ப கடினமாக உழைக்கிறார் என்று சொல்லி. ஆனால் இவர்கள் வாழ்க்கையை அப்படி பார்ப்பதில்லை. வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது ஓய்வு நாளையும் ஓய்வு என்ற வார்த்தையையும் அதிகமாய் நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதாகவே எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்னவென்றால், தேவனுடைய விதித்த கட்டளையாயிருக்கிறது. இத்தனை வருடங்கள் அந்த வயலை வந்து நன்றாக அதை கடுமையாய் உழைக்க செய்த நீ 1 வருடம் அந்த வயலை வந்து எதுவுமே செய்யக்கூடாது. அந்த வயலுக்கு முழுமையாக வந்து என்ன செஞ்சிடணும், அதற்கு ஓய்வு கொடுத்து விட வேண்டும். அந்த நேரத்தில் நீ என்ன செய்யணும், ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து விவசாயம் தான் இருக்கிறது. விவசாயிகள் நிறைந்த அந்த நாட்களிலே அந்த அந்த ஓய்வு இருக்கும் போது அவர்களுக்கு அந்த அந்த நிலத்திற்கு ஓய்வு இருக்கும் போது அவர்களுக்கு வேலை இருப்பதில்லை. அந்த வேலை இல்லாத நேரத்திலே தேவன் அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார், சோம்பல்தனமா இருக்க வேண்டுமா? இல்லை, திரும்ப தங்களுடைய வாழ்க்கையிலே வேறு ஒரு பயணத்தை அவர்கள் மேற்கொள்வதற்கு தங்களை அந்த ஃப்ரீ டைம்ல தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்.
எல்லாவற்றிலும் வந்து ஒரே பேட்டர்ன்ல ரொம்ப நாள் ரொம்ப வருடங்கள் இருக்க கூடாது என்று சொல்வார்கள். இந்த நாட்டிலே அடிக்கடி வந்து ஒரு 10 வருடத்திற்கு ஒரு முறை இல்ல 8 வருடத்திற்கு ஒரு முறை வேலையே மாத்தி விட்டு வேற ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. என்ன என்ன காரணம் என்றால், ஒரே மாதிரி பேட்டர்ன்ல அப்படியே நம்ம பழகிட்டோம்னா கிரியேட்டிவிட்டி இருப்பதில்லை. அப்போ இடம் விட்டு இடம் பெயரும் போது நம்முடைய வாழ்க்கையில ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகுது. ஏனென்றால் எப்பவுமே மனிதர்களுடைய இதயங்கள் வந்து நாவல்ட்டியை நாடுகிறது, புதுமை. ஆபிரகாமை தேவன் அவனுக்கு வந்து அந்த அந்த அவனுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை வயதான நாட்களிலே கொண்டு வந்தார். 75 வயதுல ஒரு மனிதனை பார்த்து புதிய நாட்டிற்கு, காணாத நாட்டிற்கு, புதிய அனுபவத்திற்கு நீ போ என்று அவர் சொன்னார். அவனுக்கு கொடுத்த வேலை என்ன? அவனுக்கு கொடுத்த வேலை வந்து பிரயாணம். அவன் அதை சரியாய் செய்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அந்த நாவல் ஆட்டிடியூட, ஒருவேளை அவன் வந்து அந்த அவனுடைய பேரண்ட்ஸ் இல்ல இனத்தார் இல்ல பழைய ஜனத்தாருடைய வீட்டிலே அவன் இருந்திருந்தால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவன் அவனுக்கு வந்து ஒரு பெரிய விஷனை கொடுத்தார். அந்த விஷனை ஏற்றுக்கொண்டு அவன் என்ன செய்தான்? ஒரு ரிஸ்க் எடுத்து வெகு தூரம் பிரயாணம் பண்ணி போனான், புதுமைகளை நாடி போனான், தேவன் புதுமைகளை காண்பித்தார். புதுமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே, வித்தியாசமான காரியங்கள் நமக்கு வேண்டும் என்றால், வித்தியாசமான ஒரு மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஓய்வு தேவை. அந்த ஓய்வு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியாக இருக்குமானால்தான் நம்முடைய வாழ்க்கை வந்து வித்தியாசமாய் இருக்கும். அதனால எல்லா காரியத்திற்கும் ஓய்வு ரொம்ப முக்கியம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். எல்லா காரியத்திற்கும், நான் வந்து சிறு வயது பையனா இருக்கும்போது நான் என்னுடைய சைக்கிளை குறித்து என்னுடைய ஆசிரியர் ஒரு நாள் என்னிடத்தில் இப்படி சொன்னார். நான் அதை அவ்வளவா சரியாக கவனிக்காம வச்சிருந்தேன். அப்போ அந்த ஆசிரியர் என்னை பார்த்து இப்படி சொன்னார், உனக்காக அது இவ்வளவு உழைக்கும் போது அதை நீ கவனிக்க வேண்டும் அல்லவா என்று சொன்னார். எல்லா காரியமும் அப்படிதான், நிலமா இருந்தாலும் சரி, நாம் உபயோகிக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் நாவல்ட்டி வேணும், எல்லாவற்றுக்கும் ஓய்வு வேணும், எல்லாவற்றுக்கும் வித்தியாசமான ஒரு ஒரு அனுபவங்கள் வேண்டும். அந்த அனுபவங்களையும் அந்த ஓய்வையும் நம்ம செய்ய தவறிவிட்டோம் என்றால் தேவனுடைய விதித்த அந்த நெறிமுறைக்கு மாறிவிடுகிறோம். நாம கடவுள் வந்து ஒரு பேட்டர்ன்ல அவர் படைத்திருக்கிறார் என்றால், அந்த பேட்டர்னுக்கு விரோதமாக நாம் எல்லாவற்றையும் செய்யும் போது அது ஒரு அருமை நல்ல பலனை நமக்கு தருவதில்லை. ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பாக ஓய்வு கொடுப்பதும் ஓய்வு எடுப்பதும் மிகுந்த முக்கியமான ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. அதனாலதான் ஓய்வு நாள், ஓய்வு நாள் என்று அநேக இடங்களிலே வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு த பெஸ்ட் நேஷன் என்று, இந்த பூமிக்கு எல்லாவற்றுக்கும் தலையான ஒரு நேஷன் ஆக வர வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தார் என்றால், அந்த மாதிரி ஒரு லீடர்ஸ் அவர்களுக்கு கொடுத்திருப்பார். கடுமையாய் வேலை வாங்குகிற ஒரு லீடர்ஸை கொடுத்திருப்பார். என்னுடைய ஆராய்ச்சி சாலையிலே என்னை கேட்டால் நிறைய நேரம் எல்லாரும் வேலை செய்தால் எனக்கு சந்தோஷமான ஒரு காரியமாகத்தான் இருக்கும். ஆனால் தேவனுக்கு அது சந்தோஷமான காரியமா இருக்குமா? நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கிறது அவருக்கு சந்தோஷமாய் ஒரு காரியமா இருக்குமா? தெரிந்தோ தெரியாமலோ மறைமுகமாகவோ நான் அந்த மாதிரி நான் வந்து அவர்கள் ஓய்வெடுக்காமல் வேலை செய்ய வேண்டும் என்று மறைமுகமாய் அவர்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன் என்பது தேவனுடைய பார்வைக்கு நன்மையான காரியமாய் இருக்குமா? இந்த கேள்விக்கு விடை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்? வேதத்துல அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் ஓய்வு வேண்டும். வாழ்க்கையிலே ஓய்வை எப்படி உணவையும் உயிரையும் முக்கியமாய் கருதுகிறோமோ, அதே மாதிரி ஓய்வையும்
முக்கியமாய் கருத வேண்டும். என்னுடைய ஆய்வகத்திலே இன்றைக்கு வந்து எங்களுக்கு லேப் ரிவ்யூ இருந்தது. அந்த லேப் ரிவ்யூக்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கும்போது என்னிடத்துல வேலை செய்கிற ஒரு மூன்று பேர் என்ன செய்தாங்க, நேற்று இரவு முழுவதும் அவர்கள் வேலை செய்தார்கள். இன்றைக்கு காலையில 3 மணிக்கு தான் அவர்கள் வந்து வேலையை முடித்து விட்டு சென்றார்கள். ஏன்னா எங்களுக்கு அந்த டேட்டாவை வந்து எங்களுடைய லேப் ஃபண்டிங்கை ரிவ்யூ பண்றவங்களுக்கு நாங்கள் காமிக்கணும். அதை காமித்து அவங்க சந்தோஷப்பட்டால்தான் அவங்க வந்து ரெனியூ பண்ணுவாங்க. அதற்காக உட்கார்ந்து அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ரிவ்யூ வந்து கிட்டத்தட்ட 3 மணிக்கே முடிந்து விட்டது. முடிந்தவுடன் எல்லாரும் வந்து நாங்கள் வீட்டுக்கு உடனடியாய் போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனார்கள். சீக்கிரமாகவே போனாங்க, இல்ல வீக்கெண்ட்ஸ் வந்து சீக்கிரமாகவே எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வாரத்துல ஒரு நாள் சாட்டர்டே ஒரு பாதி நாளாவது வேலை செய்வார்கள், நான் பாதி நாள் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு முடிவெடுக்கும் போது அந்த துறையை நிர்வகிக்கிறவர்கள் அந்த துறை அவர்கள் வந்து அதை விரும்புவார்களா? நிறைய பேர் அவர்கள் விரும்பாமல் இருக்கும் அந்த தன்மையை நான் பார்த்திருக்கிறேன். மனிதர்களுக்கு வந்து கீழே வேலை செய்கிறவங்களுக்கும் நாம ஓய்வெடுப்பதையும் நஷ்டமாய் நினைப்பவர்களை நான் பார்த்திருக்கிறேன். நாம வந்து ஓய்வுக்காக வந்து ஒரு நாள் வேலை செய்யாமல் இருக்கிறோம் என்றால் சில சமயம் நம்ம ஓய்வுக்காக வேறு இடங்களுக்கு போக வேண்டியது இருக்கிறது. அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ நம்ம வந்து ஒரு நாள் வேலை போயிடுதே, அந்த நேரம் வந்து வேலை செய்யாம இருக்குமே, அப்ப எவ்வளவு நஷ்டம் நமக்கு வரும் என்று. ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது நஷ்டமாக கருதப்படவில்லை. அது அவர் வந்து ஒரு கட்டளையாக கொடுக்கிறார், ஒரு சமூக நியதியாக கொடுக்கிறார். ஓய்வு நாள்ல வேலை செய்கிறது பாவமாக கருதப்பட்டது. இந்த தேசம் வந்து உருவாகும் போது ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்வது பாவமாக சட்டத்திற்கு புறம்பான காரியமாய் கருதப்பட்டிருந்தது. பழைய மூவி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காரியங்கள்லாம் வரும், ஓய்வு நாள்ல வேலை செய்தார்கள் என்று ஃபைன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருந்தது. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், சில பேர் வந்து ஷிப்ட் ஒர்க் எல்லாம் பண்றீங்க, 2 வேலை பண்றீங்க, 3 வேலை பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய கட்டளைக்கு மதிப்பு கொடுத்து ஓய்வையும் முக்கியமாக கருத வேண்டும் என்று சொல்லி வேறு விதமாய் சிந்தனை செய்து பாருங்கள். ஆண்டவர் வந்து அந்த சிந்தனைகளை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். யாரோ வந்து அடிக்கடி, அதாவது நான் சில சமயம் நான் படித்துக் கொண்டிருந்த நாட்களிலே கேம்புக்கு வந்து ஆயத்தம் பண்ணி இருப்பார்கள். அந்த கேம்ப் போவதற்கு எனக்கு கடினமாக இருக்கும். ஏனென்றால் நான் நினைப்பேன், அந்த நேரத்துல கொஞ்சம் படிக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். அப்போ எனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு சகோதரன் இப்படியாய் சொன்னார், நீ வந்து கேம்புக்கு போய் பாரு, பரவாயில்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஃப்ரீயா வந்து ஒரு 2 நாள் இருக்கலாம் என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து பார். நீ வந்து எப்படி அந்த 2 நாட்களையும் எதற்காக நீ செலவு பண்ணாயோ அதுக்கு அதிகமாக உனக்கு ஆசீர்வாதமான காரியங்கள் உனக்கு நடக்கும் என்று சொன்னார். எனக்கு அந்த மாதிரி நான் வந்து என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து இருக்கிறேன். ஓய்வுக்காக நாம் செலவு பண்ணப்படுகிற நேரங்களும் காலங்களும், ஓய்வுக்காக நாம் வந்து எடுக்கிற முயற்சிகளும் ஒரு நாளும் வேஸ்ட் ஆகாது. ஏன் அது வேஸ்ட் ஆகாதுன்னா, தேவனுடைய பார்வையிலே அது நன்மையான காரியமாயிருக்கிறது. ஆண்டவருடைய நியதியிலே ஓய்வு வந்து கடின உழைப்புக்கு வேறானது கிடையாது. அதாவது ஓய்வுக்கு சோம்பல்தனம் என்று அர்த்தம் கிடையாது, ஓய்வுக்கு சோம்பி இருப்பது என்று அர்த்தம் கிடையாது. ஓய்வு ஒரு புண்ணியமான காரியமாக கருதப்படும். அதே மாதிரி மற்றவர்களுடைய ஓய்வை வந்து நம்ம மரியாதை கொடுப்பதும் ஒரு புண்ணியமான காரியமாக கருதப்படும். ஓய்வை இழிவாக நினைப்பது பாவமான காரியமாய் கருதப்படும். வேதத்தில் அந்த மாதிரிதான் ஒரு காட்சி காணப்படுகிறது.
நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நிறைய ப்ரெஷரு, நிறைய வேலை செய்ய வேண்டும் என்று ஏவுதல், அந்த மாதிரி நம்மை சுற்றியான ப்ரெஷர் இருக்கும்போது அதை நம்ம எப்படி விசுவாசத்தோடு எதிர்கொள்ள வேண்டும், எப்படி வந்து அந்த ப்ரெஷருக்கு நம்மை முழுமையாய் இசைந்து கொடுக்காமல் நம்முடைய ஓய்வு ஆண்டவர் நமக்கு நியமித்த காரியம் என்பதை உணர்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க நாம் எப்படி எத்தனிக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்துல வந்து நான் ஜாக்கிரதையா இருந்ததில்லை. ஒருவேளை அதனாலதான் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்ததோ என்னமோ தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு வந்து நான் இந்த வேத வசனங்களை உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தியானிக்கும் போது, ஓய்வை எப்படியாய் தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார், அதை எப்படியாய் இம்பார்ட்டன்டாய் காண்பித்திருக்கிறார், அது எவ்வளவு முக்கியம் என்று ஆண்டவர் வந்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை தியானிக்கும் போது நான் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஓய்வு என்பதற்கு ரொம்ப ஒரு முக்கியம் நம்ம கொடுக்கும்படியான கிருபைகளை நமக்கு கொடுக்கட்டும். இந்த தேசம் நமக்கு கொடுக்கும் வேலை செய் என்று சொல்லக்கூடிய அந்த பிரஷரிலிருந்து நம்ம வித்தியாசமாய் சிந்திக்கும்படியான கிருபைகளை தேவன், அந்த விசுவாசத்தை நமக்கு கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் மே துதிக்கிறோம் சுவாமி. உடைய வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நிலத்திற்கு ஆண்டவரே ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று விதித்திருக்கிறீர். ஆண்டவரே விலங்கினங்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று விதித்திருக்கிறீர். மனிதர்களாகி எங்களுக்கு வாரத்திலே ஒரு நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே அதிகமான வேலை ஆண்டவரே, அதை நீர் ஆண்டவரே முழுமையாய் அங்கீகரிப்பதில்லை என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கை வேலை, எங்களுடைய வாழ்க்கையின் தருணங்களை முழுவதுமாய் கொள்ளையடித்து போய்விடாதபடிக்கு எங்களுக்கு ஆண்டவரே ஒரு சமமான ஒரு வாழ்க்கை வாழும்படியான கிருபைகளை தந்தரலும். எங்களுடைய வாழ்க்கையிலே ஓய்வு நாட்களையும் ஓய்வாய் இருப்பதையும் நாங்கள் ஆண்டவரே ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. Yeah.